எல்லாத்துக்கும் வணக்கம். என் ஊர் வந்து பசுமனு. நான் என் பேர் வந்து கஜேந்திரன். நான் படிக்கிறது வந்து 10th. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுமனு அட்டோவர் இதில் வந்து ஐயா ஜெயந்தி விழா முன்னிட்டு நடக்குது. வருஷம் வருஷம் நடக்கும். இப்போ இந்த வருஷம் வந்து கும்பாசியம் ஜெயந்தி நடக்குது. 22 வருஷம் கழித்து இப்போதே நடக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து ரோடு எல்லா இது கட்டடங்களும் பெயிண்டு கீண்டு எல்லாமே அடித்து ரோடு ஈடுமா போட்டு கும்பாசியம் பெயிண்ட் கோயில் கீழ் பெயிண்ட் அடித்து எல்லா தலைவர் மக்களுக்காண்டி தலைவர்கள் எல்லாருமே மேடைக்கு சாப்பாடு போடுறாங்க. எல்லா மேடைக்குமே அங்கங்கே தலைவர்கள் வந்து மேடை போட்டிருக்காங்க. மக்களுக்கு சாப்பாடு போடணும் வேண்டு மேடை போட்டிருக்காங்க. அது மாதிரி பைக்கில் வர்றவங்க வந்து மெதுவாக வரலாம். வந்துட்டு மெதுவாக வந்துட்டு சம்பாட்டிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கூப்பிட்டு பொறுமையாக போகலாம். அது மாதிரி இந்த வரப்பில் பிஞ்சையில் நடந்து வரவங்களுமே ரோட்டு இது வரப்புலேயே நீங்கள் நடந்து வரலாம். பயிறு கீரை உழப்பிடக்கூடாது. அதே நம்மளுக்கு சாப்பாடே போடுது. அதை உழப்பிட்டா நம்ம சாப்பிட அது முடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு சாப்பாடே கொடுக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வரப்புலேயே நீங்கள் நடந்து வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கும்பாசியம் நடக்குது. 3 நாள் நீங்கள் வந்தீங்கன்னா 365 நாள் 3 நாள் வந்தீங்கன்னா 365 நாள் தேவரையா சந்தோஷமாக கொடுப்பாரு. வரலாம். நீங்கள் ரோடு ஈடு எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வருஷம்தான் பெயிண்ட்டு கட்டணங்கள்லாம் பெயிண்ட்டு ரோடு மேடையா எல்லாமே போட்டிருக்காங்க. வருஷம் வருஷம் நீங்கள் வரலாம். அட்டோ 30ல் வந்து இங்கெல்லாம் நிற்கவே முடியாது. அவ்வளோக்கு கொட்டடிப்பாங்க. எல்லா கொட்டும் வரும். கேரளா கொட்டு ஜிங்கச்செங்கா கொட்டு எல்லா கொட்டுமே வரும். இங்கெல்லாம் நிற்க முடியாத அளவுக்கு இருக்கும். நம்ம அட்டோ 30க்கு முன்னாடியே வந்து இந்த இதெல்லாம் சாமி கும்பிட்டு போகலாம். உள்ளூர் சார்பாகவங்களும் உங்களை வந்து கூப்பிட்றேன். தேவரையை சாமி கும்பிட்டு நீங்கள் வரட்டில் நல்லபடியாக போகலாம்.